टॉप तेलुगु फिल्म्स ऑफ 2022 टॉप 22 ऑफ तेलुगु फिल्म्स अब ऐगप्ड पड़ा तमिल मारे नया पड़े रिलीस आज ना कुछ स्ट्रैक ना हाई हलो वनकम ना उंगा केबल शंकर ना इनकी उंगलोड पेसपोरतना टॉप तेलुगु फिल्म्स ऑफ 2022 टॉप 22 ऑफ तेलुगु फिल्म्स अबडीना ஏகப்பட்ட படங்கள் தமிழ் மாதிரி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு நடுவுல கொஞ்சம் ஸ்ட்ரைக்லாம் நடந்துச்சு அவங்க ஊர்ல அந்த ஸ்ட்ரைக்லாம் தாண்டி ஆப்வியஸ்லி போன வருஷம் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் வந்து புஷ்பா வந்து மிகப்பெரிய கலக்க கலக்கிச்சு அதுக்கப்புறம் வந்து டு ஸ்டார்ட் வித் இந்த வருஷம் வந்து ஆர்ஆர்ஆர் வந்து இண்டஸ்ட்ரி ஹிட்னு சொல்லலாம் வந்து மொத்தமாகவே மொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கான ஹிட்னு சொல்லலாம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லையுமே மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அதனால் அது தெலுங்கு படமாக நம்ம கன்சிடர் பண்ணுற பட்சத்தில் ட்ரிபிள் ஆர் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு ட்ரிபிள் ஆருக்கு அப்புறம் நம்ம ரொம்ப குறிப்பிடத்தக்க படம் ஆனால் எதிர்பார்க்காத ஒரு படம் என்ன படம் அப்படின்னா சீதாராமம் சீதாராமம் வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் பெருசாக ஹிட் ஆகுமா துல்கர் சல்மான் நடிச்சிருக்காங்க பெரிய அளவுக்குலாம் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய ஆர்வம்லாம் இல்லை அந்த படம் பார்க்குறதுக்கு ராவிஷிங் பாட்டு பீரியட் இல்லை ட்ரெய்லர் பீரியட் இல்லை ஒரு டிப்பிக்கல் லவ் ஸ்டோரியாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சி படம் பார்த்த விஷயம் அந்த படம் வந்து தமிழ் தெலுங்குல வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம் மிகப்பெரிய வசூலியை பெற்றுச்சு அந்த படம் அந்த படத்தில் பாடல்கள் துல்கர் சல்மான் நடிப்பு நடித்த ஹீரோயின்ஸு படத்தோட ஏ சிட்டிக்கு இது எல்லாமே வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம் மகம் படம் வந்து மிகப்பெரிய ஹிட் இந்த வருஷத்தில் ஒரு படமாக அமைஞ்சிச்சு அடுத்தது மேஜர் அத்விஷியஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு வித்தியாசமான கதைகளை வந்து அவர் வந்து செலக்ட் பண்ணி படம் பண்ணுறதில் வந்து சிறப்பான ஒரு ஆள் எப்படி வந்து நம்ம ஊரில் வந்து அருள்நிதி வந்து ஒருத்தருக்கு ஒரு கதை எடுத்துப்பார் அதுபோல் வந்து வெற்றி வந்து ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான கதைகள் வந்து நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அது மாதிரி அத்விஷியஸ் தொடர்ந்து நல்ல கதைகள் மட்டுமே அவருக்கான இல்லை அவரே எழுதுவார் கூட சில சமயத்தில் அப்படியான படங்களை வந்து பண்ணுற விஷயத்தில் அத்விஷேஷ் வந்து மேஜர்னு ஒரு படம் இந்த படம் வந்து மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணனுடைய நிஜ வாழ்க்கை கதை இது ஏற்கனவே வேறு விதத்தில் வெப்சீரீஸாக கூட வந்துருது ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த படத்தை வந்து ஹிந்தி அண்ட் தமிழில் தெலுங்கில் பண்ணாங்க இது தெலுங்குலேயும் நல்லா போச்சு அண்டு ஹிந்திலேயும் நல்லா போச்சு இந்த படம் அத்விஷேஷ் நடித்தது வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று அடுத்தது நானியன் நர்சியா நடித்த அண்டே சுந்தரானிக்கு இந்த படம் வந்து ஒரு ஜாலியான ஒரு படமாக அமைஞ்சது நானிக்கு வந்து எப்போவுமே கை கொடுக்கக்கூடிய காமெடி அந்த அது வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு கூட நஸ்ரியாவில் இருந்தாங்க அதுக்குள்ளே இருக்கிற காதல் ரெண்டு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி ஒரு அண்ணா ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலி அந்த சைடில் ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் ஃபேமிலி இது ரெண்டுத்து பேருக்கும் நடுவில் ஏமாற்றிட்டு ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது தான் இந்த படத்தோட கதை ஸோ இது ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க இந்த படம் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருந்தது ஒரு அது ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து படம் பார்த்துட்டு பயங்கரமாக ரீச் ஆச்சு அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் வந்து பார்த்திங்கன்னா டிஜே தில்லு இந்த டிஜே தில்லு வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு காமெடி படம் ஆச்சு எப்படி வந்து போன வருஷத்தில் வந்து ஜதி ரத்னாலு வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சோ அது போல் இந்த வருஷத்தில் டிஜே தில்லு வந்து மிகப்பெரிய ஹிட்டு இது யாருமே எதிர்பார்க்கல இந்த படத்தோட டைரக்டர் விமல் கிருஷ்ணா அதை லீட் டேரக்டர் வந்து சித்து நடிச்சிருக்கிறாரு இந்த கேரக்டர் இந்த படத்தை வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு படமாக ஒரு சின்ன படமாக இருந்துச்சு மிகப்பெரிய ஹிட் ஆகி சேட்டலைட்டு டிஜிட்டல் எல்லாமே வந்து மக்கள் வந்து நிறைய பேர் அதன் மூலமாக தான் பார்த்தாங்க இந்த படத்தை அதே போல இன்னொரு குறிப்பிடத்தக்க படம் ஒகே ஒகே ஜீவிதம் ஒகே ஒகே ஜீவிதம் வந்து தமிழ்ல கனம்னு வந்துச்சு தமிழில் எந்த அளவுக்கு பெருசாக வரவேற்பு கொடுத்தது இல்லை தெலுங்குல வந்து சரவானந்துக்கும் இந்த மிக மீண்டும் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்த வந்து தக்க வச்சுக்கிற படமாக அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும் இந்த படத்தில் இந்த படத்தில் வந்து ஒரு டைம் ட்ராவலில் ஒரு ஹியூமன் எமோஷனை அம்மா பாசத்தை வந்து யூஸ் பண்ணதுனால வந்து இந்த படம் வந்து வித்தியாசமான கலத்தை வித்தியாசமான ஒரு ப்ரெசன்டேஷனாக இருந்ததுனால இந்த படம் வந்து ஹிட் ஆச்சு இதில் அசோகவனம்லோ அர்ஜுன கல்யாணம் அப்படின்னு ஒரு படம் இந்த படமும் ரொம்ப சின்ன பட்ஜெட் விஸ்வக்சன்னு ருக்ஷாத் தில்லா நடித்த படம் இது இந்த படத்தை வந்து இதுவும் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு படம் இது ஈஸ்ட் கோதாரி டைலக்டில் இந்த படம் அதை பேஸ் பண்ண ஒரு படமாக இருந்துச்சு வித்யாசாகர் சிந்தா வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் இந்த படம் விஸ்வசனுக்கு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க படமாக அமைஞ்சு மக்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சின்ன படத்துக்கு தியேட்டரில் வர ஆரம்பித்தாங்க வர ஆரம்பித்த படம் பார்த்திங்கன்னா இந்த படத்தையும் சொல்லலாம் நம்ம அப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து இந்த படத்தில் இன்னொரு பிளாக் ஹார்ஸ் இந்த வருஷத்தில் என்னென்னா மசூதா அந்த மசூதா படம் வந்து எப்படின்னா யாருக்கும் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஒரு சின்ன பட்ஜெட் படம் சங்கீதா நடிச்சிருந்தாங்க அண்ட் திருவீர் நடிச்சிருந்தாங்க பாந்தவி நடிச்சிருந்தாங்க இந்த படத்துடைய சாய்கிரன் டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு படம் அவருக்கு இந்த படம் ஒரு ஹாரர் படம் வழக்கமான ஹாரர் படம் மாதிரி இல்லாமல்
பேய் பின்னாடி வருது போகிறது சவுண்டு இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு டிபிக்கல் ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிது, பேய் பிடிச்சதுக்கப்புறம் அது காரணம் என்ன, பிடிச்ச பேய் எப்படி அதுலேருந்து விளக்குறாங்கன்றது தான் கதை. அது அது வந்து ஒரு முஸ்லீம் பேக்ட்ராப்பில் அந்த அது முழுக்க முழுக்க முஸ்லீம் பேக்ட்ராப்லேயே அந்த பேயும் முஸ்லீம் அது ஓட்டுறவும் முஸ்லீம் இப்படியான விஷயங்கள் வந்து புதுசாக இருந்ததுனால இந்த படம் வந்து ஓரளவுக்கு மக்களுக்கு பெரிய பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 10-12 கோடி ரூபா வந்து இந்த படம் வந்து சம்பாதிச்சிருக்கு தியேட்டர்கள் மட்டுமே இந்த படம். ஸோ அண்ட் தென் விராட பருவம், விராட பருவம் வந்து ட்ரெய்லர் வந்தபோது ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு, அதே போல் படம் வந்து ரிலீஸ் ஆன போது ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஏன்னா சாய் பல்லவி வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க, இந்த ராணா நடிச்சிருந்தார் இந்த படத்தில். இந்த படத்தோட டைரக்டர் வந்து வேணு உடுகுலு, அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து பெருசாக ஒரு ஒரு ஏஸ்தட்டிக்காகவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் அவர் இந்த படத்தை ஃபுல்லாக. இந்த படம் ஃபுல்லாகவே கவிதை இந்த மாதிரி கம்யூனிசம் இது மாதிரி பின்னாடி இருக்கிற விஷயங்கள் தான் போச்சு. இந்த படம் வந்து ஒரு மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் அந்த படம், ஆனால் கவனிக்கத்தக்க படமாக குறிப்பிடத்தக்க படமாக அமைஞ்சு இந்த வருஷத்தில் அவருக்கு. அப்புறம் திரும்பவும் இந்த வருஷத்துக்கு அட்விசேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய இந்த வருஷம் பெஸ்ட் 2022 வந்து பெரிய பெஸ்ட் வருஷன் சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஹிட் 2 ஏற்கனவே நான் ஹிட்டுன்ற பேரில் ஃபஸ்ட் பார்ட் வந்து மிகப்பெரிய ஹிட்டாக இருந்துச்சு, அது ஹிந்தியில் ரீமேக் பண்ணாங்க, ஹிந்தியில் அந்த படம் சரியாக ஓடல, ஆனால் செகண்ட் பார்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பாட்டில் அட்விசியஸ் தான் இதே போல் ஒரு க்ரைம்னு ஒரு சைக்கோ கில்லரை வந்து கண்டுபிடிச்சி தான் கதை. அந்த படம் வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்டில், அதாவது வந்து ஒரு 10 கோடிக்குள்ளே தான் இருக்கும் படம் அந்த படம் வந்து, அட்விசியஸ் சம்பளம் இதெல்லாமே சேர்த்து மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு இந்த வருஷத்தில். அதே போல் இன்னொரு அன்எக்ஸ்பெக்டட் எல்லாமே ஹீரோ படமாக சொல்லிட்டு இருக்கிற காலத்தில் வந்து ஒரு ஹீரோயின் படம் வந்து படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த படம் வந்து யசோதா. சமந்தா வந்து இந்த படத்தில் வந்து மெயின் கேரக்டர் நடிச்சிருந்தாங்க, முழுக்க முழுக்க ஆக்ஷன் பிளாக் சீன்ஸ் நிறைய இருந்துச்சு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஹரி ஹரிஷ் வந்து தமிழ் டைரக்டர்ஸ், அவங்க வந்து ஃபஸ்ட்டு தெலுங்கு படம். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 45 கோடி ரூபாய் வந்து இந்த படத்தில் கிராஸ் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பீம்லா நாயக்கும் நல்லா போச்சு இந்த வருஷத்தில் அந்த படம் வந்து, இவருடைய பவன் கல்யாண் படம். அதே போல் நம்ம சிரஞ்சீவியோட காட் ஃபாதர் அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு இந்த வருஷத்தில். ஸோ இந்த வருஷம் தெலுங்கில் வந்து ஒரு மாதிரி மிக்சடாக ஆர்டிஸ்ட் படமும் சின்ன பட்ஜெட் படங்களும் வந்து பயங்கரமாக ஹிட் ஆயிருது. சில படங்கள் வந்து தியேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஓடிடி டைரெக்டாக வந்து சில படங்கள் கவனிக்க வந்துச்சு. ஓடிடி வந்த படங்களை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ இந்த வருஷத்தில் நானும் இந்த எத்தனை எல்லா படத்தையும் நான் பார்த்ததுனால இந்த பார்த்த வகையில் இந்த படங்கள் எல்லாமே வந்து மக்களை கவர்ந்த மாதிரி என்னையும் கவர்ந்த படங்கள் தான். ஸோ இந்த வருஷத்துக்கு டாப் தெலுங்கு மூவிஸ் ஆஃப் 2022 இந்த லிஸ்ட்டு தான் என்னோடது. மீண்டும் 300 லிஸ்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஹியூமன் டிவி லைவ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூவி ஓடிடி தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் பெங்காலி மொழிகளில் இருக்கிற படங்கள் டாக்குமெண்ட்ரிஸ் வெப்சீரிஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் வருஷத்துக்கு 99 ரூபாய்க்கு பார்க்கலாம். பார்த்துட்டு கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.